பிக் கிரஷ் ஆன் யூ அப்படின்னு அர்ச்சனா என்ன சொல்றாங்க. அப்ப என்னதான் பண்றது சொல்லுங்க. டேட் But I'm dating you, so I don't have the time. Let me be frank. It's a frank. ஹாய் ஹலோ, வெல்கம் டு டைரி ஆஃப் எனஸ். இன்னைக்கு நீங்க பாக்குறது பிக் பாஸ் சீசன் 7 ரிவ்யூ. எஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ டே 47, லிஸ்பியன் மாயா செய்யும் அலைப்பறைகள், காதலில் சொதுக்குவது எப்படி, விக்ரம் அண்ட் பூர்ணிமாவின் செயல்கள், திடீரென்று கோபம் அடைந்த ரவீனா, தர்ணா பண்ணும் விசித்ரா அண்ட் அர்ச்சனா. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இது பிக் பாஸ் சீசன் 7 ரிவ்யூ. இந்த ஒரு நாள்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. செட் ப்ராப்பர்ட்டிக்கு கோபம் வருது. செட் ப்ராப்பர்ட்டி வந்து என் கேரக்டர்ல இருந்தவங்க சரியா பண்ணலன்னு சொல்லி அர்ச்சனா அவளை நாமினேட் பண்ணியிருக்காங்க. யார் செட் ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கே தெரியும். எஸ், நான் விக்ரமை பத்தி, சரவணன் விக்ரம பத்தி தான் பேசுறேன். அவரே ஒரு செட் ப்ராப்பர்ட்டி. அவரை வந்து அவர் போய் டோர் சாத்துறதே இதுதான் பண்ண முடியும். அவரை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே பண்ணல. அப்படி ஒண்ணுமே பண்ணலன்னா அவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் வந்து காட்ட முடியும். அதுக்கு அவருக்கு கோபம் வருது. அதாவது உன்னை போல் ஒருவன் ஒரு டாஸ்க் நடந்துச்சு, ஒருத்தங்களை பத்தி விசம்பிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்றத பத்தி நேற்று வீடியோல பார்த்துருப்போம். அந்த டாஸ்க்ல வந்து அர்ச்சனா வந்து விக்ரம் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் கேரக்டர் பண்ணியிருந்தப்போ அது அந்த கேரக்டர்ல எதுவுமே அவரால் அவங்களால பண்ண முடியுது. ஏன்னா அர்ச்சனா அவரு விக்ரம் எதுவுமே பண்ணல. ஸோ அவர் எதுவுமே பண்ணாத போது இவங்களுக்கு என்ன ஒரு ஸ்கோப்புமே இருக்காதுன்றது உண்மை. ஸோ அது அவங்க வந்து செட் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லியிருக்காது. அவர் சொல்லி நாமினேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் நாமினேட் பண்ணியிருக்காரு விக்ரம். பட் அவங்க நல்லா தான் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணாரோ அதை பண்ணியிருக்காங்க, அதுதான் உண்மை. அது ஒன்று. விசித்ரா, விசித்ரா வந்து கூல் சுரேஷோட ரிசம்பிள் சரியாக பண்ணல, அது உண்மைதான். பட் அவங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாத்துலேயுமே வாலண்டியர் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒர்க் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அர்ச்சனாவை பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா வந்து எல்லா விஷயத்துக்குமே நான் வரேன்னு சொல்லி வாலண்டியர் பண்ணாங்க. விசித்ராவும் ஒரு சில விஷயத்துக்கு வாலண்டியர் பண்ணாங்க. இவங்க அவங்களை ஆடையே விட மாட்டாங்க. என்ன ரீசன்னா அவங்க ஆடினா அவங்க ஒரு பர்ஃபார்மர் ஆகிடுவாங்க, அவங்க ஒர்க் ஒஸ்ட் பர்ஃபார்மில் நாமினேட் பண்ண முடியாது, நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு சர்க்காசிக்காக ஒரு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால ஒஸ்ட் பர்ஃபார்ம் ஜெயிலுக்கு போகணுன்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு போகாமல் தர்ணா பண்ணுறாங்க. விசித்ரா, நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும், நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன், நீங்கள் வந்து ஒரு டீம் அப் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறீங்க, நான் அதை ஏற்றுக்க முடியும். நியாயமான விஷயம் தான். அதை உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும்னா கன்வின்ஸ் பண்ணி அவங்களை ஜெயிலில் அனுப்புங்க. இல்லை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா ஏன் கன்வின்ஸ் பண்ண முடியல, உங்க ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்டுறதால் மட்டும் அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அவங்க உண்மையாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா தான் நீங்கள் ஓட்டு போட்டுருக்கணும். நீங்கள் ஒரு டீமை பண்ணி பண்ணும்போது அவங்க ஒரு டீமை பண்ணி அவங்க பண்ணட்டும். கரெக்டான விஷயம் தான். ஸோ ஐ சப்போர்ட் விசித்ரா அண்ட் அர்ச்சனா, அர்ச்சனா இன் திஸ் கேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெஸ்பியன் மாயா. அதான் அர்ச்சனா வந்து மாயா வந்து மாயா கிட்ட வந்து எனக்கு உங்கள் மேலே இருக்குன்னு ஒரு கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து மாயா வந்து பூர்ணிமா கிட்ட சொல்கிறாங்க. பூர்ணிமா வந்து அப்போ டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பூர்ணிமா, நான் உங்க கூட டேட் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. மைக்கில் உண்மையை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் தான் 24/7 உங்களை ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஜூம் 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 பண்ணி பார்க்கறல ஜூமு, அதனால மாட்டிக்கிட்டாங்க. தினேஷ் வந்து நல்லதான் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வீக்கோட கேப்டன்சி டாஸ்க்ல அவர் ஜெயிச்சு ஆக்சுவலாக பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு நிக்சன், தினேஷ் அண்ட் கூல் சுரேஷை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நிக்சன் வந்து உண்மையாகவே விசித்ரா கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருந்தார். பட் அவர் பண்ண கண்டென்ட் நல்லா இல்லை, பட் அவர் கேரக்டராக நல்லா தான் பண்ணியிருந்தாருன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவருக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிக்சன் கூல் சுரேஷன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தினேஷும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாஸ்க்கில் வந்து கேப்டன்சி டாஸ்க்கில் வந்து தினேஷ் வச்சு நெக்ஸ்ட் வீக்கும் அவர் தான் கேப்டன்சி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க அர்ச்சனை கிட்டையும் விசித்ரா கிட்டையும் கொஞ்சம் கூலாக பேசியிருந்தாருன்னா தினேஷ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஜெயிலு போயிருப்பாங்க. அவர் கொஞ்சம் எல்லாருக்கூடையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசினதுனால தான் இந்த கேப்டன்சி டாஸ்க்கு அவங்க ஒத்துக்கலன்றது தான் என்னோட கணிப்பு. அதை வந்து அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் தினேஷ் அப்படின்றது என்னோட கணிப்பு. நான் ஒன் சைடாக பேசலை, அவங்க எனக்கு காட்டினதை வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். மாயாவும் பூர்ணிமாவும் விளையாண்டதுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்ததுன்னு பார்த்தா நெக்ஸ்ட் மட்டும் தான் இந்த வீக்கில் நல்லா பண்ணியிருந்தார். அக்ஷயாவும் அக்ஷயா நான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேங்க. என்ன நான் பண்ணது வரைக்கும் பார்த்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். அக்ஷயா, அதுக்கப்புறம் வந்து கானா பாலா, அதுக்கப்புறம் வந்து செட் ப்ராப்பர்ட்டி விக்ரம், இவங்க மூணு பேரும் எதுவும் பண்ணாமே தெரியல. விக்ரம் கூட ஓகே, இந்த கேரக்டருக்கு அவர் சம்திங் ஏதோ டிசர்வாக பண்ணியிருந்தார். பட் கானா பாலாவும்
அக்ஷயம் எதுவுமே பண்ணல, அவங்க வெளியவே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் ஏன் யாருமே நாமினேட் பண்ணலன்றதான் என்ன கேள்வி. நீங்க டீம் பண்ணி ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கணும். அதாவது ரெண்டு கேரக்டர் உங்களுக்கு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு கேரக்டர் நியாயமா பண்ணிட்டு ஒரு கேரக்டரை கூட ஃபேக்கா பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டு பேருமே ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி பண்ணணும்ன்றது ஈஸியா உங்களுக்கு வெளியே தெரியுதுல. அக்ஷயாவும் கானாபாலாவும் வேஸ்ட் ஆஃப் மணி. பிக் பாஸ்ல வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சம்பளத்தை தண்டத்தை கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் உள்ள வச்சிருக்காங்க. 40 நாள் அக்ஷயாவை 40 நாள் வச்சிருக்காங்க, கனபால ஒரு 20 நாள் வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தூக்கி வெளியே போட்டுருக்கலாம். ஏன்னா ஐஷு இருந்தா இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஐஷு வந்து ஒரு ராங் வேல போயிட்டாங்க. நெக்ஸ்ட் கூட இல்லாம இருந்திருந்தா அவங்க இன்னும் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க, அது உண்மை விஷயம்தான். ஆனா அவங்க ஏதோ கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. இவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க? அக்ஷயாவும் கனபாலாவும் எதுக்கு வச்சிருக்கீங்க உள்ள? கானாபாலா நெக்ஸ்ட் வீக்ல வெளியே போயிட போறாரு, கன்ஃபார்ம். அவர் தான் எலிமினேட்டட். கானாபாலா தான் எலிமினேட்டட். ஓகேங்களா? அவ்வளோதான் லீஸ்டா இருக்காரு கானாபாலா. இன்னைக்கே சொல்லிடுறேன், ஏன்னா இதோட நான் மண்டே தான் வீடியோ போடுவேன். கானாபாலா எலிமினேட்டட் நாளைக்கு. கானாபாலா எலிமினேட்டட். ஸோ அதை நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். அக்ஷயாவெல்லாம் ஏன் இன்னும் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்க டபுள் எவிக்ஷன் கொடுத்து அக்ஷயாவையும் கானாபாலையும் தூக்கி விட்டுருங்க. அடுத்து நான் வேற ஏதாவது சுவாரஸ்யமா கொண்டு போங்க கேமை. ஏன்னா சுவாரஸ்யமா விளையாடுறவங்க எல்லாருமே ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரும் உள்ள இருக்கவங்க நாமினேட் பண்றாங்க. கமலுக்கு நான் டைரக்டாவே சொல்றேன், கமல்ஹாசன் ஆண்டவர்லாம் இனிமேல் சொல்லி அவரோட மதிப்பை நான் இன்னும் கூட்ட விரும்பல. கமல்னே சொல்றேன் நான். அடுத்த வாரம் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனாவையும் விசித்ராவையும் வந்து எல்லாரும் கண்டக்டரும் சேர்ந்து அவங்க இருந்தாங்கன்னா எங்களால் விளையாட முடியாதுன்னு சொன்னா அவங்களுக்கும் கமல் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருவார். ஏன்னா கமல் வந்து ஒரு முடியோட இருக்காப்ல. என்னன்னா யார் மாயா சொல்றதும் அவங்க டீம் சொல்றதும் வந்து வேதவாக்கு. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, அவங்க சொன்ன வெளியே அமைச்சிடணும்னு சொல்லி ஒரு முடிவோட இருக்காங்க. என்னதான் சொன்னாலுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு. ஏங்க பிரதீப் தப்பு பண்ணாரு, நீங்க அதுக்கு வார்னிங் கொடுக்காம நீங்க வெளியே அமைச்சது தப்புன்றதான் எங்களோட கருத்து. நீங்க அவர் தப்பு பண்ணியிருக்காரு உள்ளே இருக்கணும்னு நாங்கள் சொல்லல. வார்னிங் கொடுத்துட்டு வெளியே அமைச்சிருக்கலாமே. அசீமுக்கு போன வாட்டி அவ்வளோ வார்னிங் கொடுத்தீங்க, பிரதீப்புக்கு ஏன் இவ்வளோ வார்னிங்கே கொடுக்காம இருக்கீங்கன்னு எங்களோட கேள்வி. நீங்க ஒரு சீசன்ல ஒரு மாதிரி, இன்னொரு சீசன்ல நீங்க அப்டேட் ஆகுறீங்கன்றதுலாம் கிடையாது. பொதுவாக விளாடுங்க. அப்படி பார்த்தா மாயா எவ்வளோ வல்கர் பண்ணிட்டு இருக்காங்க. நிக்சனை ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? அப்படி பார்த்தா ஒரு ஐசுன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே நிக்சன் கெட்டுட்டு இருக்காரு. அப்ப அவரையும் உள்ள வச்சிருக்கீங்க. இதெல்லாம் கேள்விக்கு இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்க ஒஸ்டா விளாண்டுட்டு இருக்கும் போது ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்களையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்களையும் நாளைக்கு நாளை 10 பேர் சேர்ந்துகிட்டே வெளியே போகணும்னு சொன்னா அவங்களையும் வெளியே அனுப்புறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நாங்க ஏன் மரியாதை கொடுக்கணும்? ஆனாலும் கமல் சார் மேல எனக்கு மரியாதை இருக்கு, அதை நான் ஃபைனலா சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா ரசிகர்கள் ஏதாவது கமெண்ட்ல கறி ஊத்துவீங்க, ஊத்துங்க, போடுங்க, வந்து அடிங்க, ஏதோ பண்ணுங்க. ஒரு இவ்வளவு நாள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், எதுவுமே பண்ணாம இருந்தீங்களே, அப்படி பண்ணுங்க, உங்களால் என்ன முடிவு பண்ணுங்க. பட் அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. இந்த ஷோ அவருக்கு சரிப்பட்டு வருமானது தான். ஏன்னா ஒரு சீசனில் ஒரு மாதிரி, ஒரு சீசனில் ஒரு மாதிரி பாகுபாடு பார்க்குறாரு. கரெக்டாக விளாடுங்க, நீங்கள் விளாட்றத தெளிவாக விளாடுங்க. நீங்கள் ஒரு பிக் பாஸில் ஒரு ஷோவில் ஒரு முக்கியமான பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நீட்டாக பண்ணுங்கள். அவங்க மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு ஒன் சைடு கேம் பண்ணாதீங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நல்லா இப்போ கூட லைவ்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அர்ச்சனாவாக இருக்கட்டும், விசித்ராவாக இருக்கட்டும், மாயாவாக இருக்கட்டும், பூர்ணிமாவாக இருக்கட்டும், இவங்க 4 தினேஷ், இவங்க 5 பேரை தவிர்த்து வேற யாரும் கண்டென்ட்டே கொடுக்கல. அதுதான் உண்மை. கண்டென்ட் கொடுக்காதவங்களுக்கு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரை கொடுக்கும்போது நீங்கள் இந்த வாரமும் வந்துக்கிட்டு நீங்கள் ரூல் பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கமல் சார், அப்புறம் வந்து நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே உங்களை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பிரதீப் எலிமினேஷன்லேயே. இதுக்கப்புறம் பிக் பாஸ் எவனும் பார்க்க மாட்டான். நீங்கள் எப்படி சனிக்கிழமை எபிசோடில் என்ன பண்ணுறீங்கன்றத நான் பார்க்குறேன். கண்டென்ட் கொடுக்குறவங்களையும் விளையாட விடுங்க. கண்டென்ட் இல்லாதவங்கள தயவுசெய்து தூக்கி வெளியே போடுங்க. கண்டென்ட்டு கொடுக்காம சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு தண்டை சம்பளம் கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் யார் எலிமினேட்டட், கானாபாலா தான் எலிமினேட்டடா, அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வந்திருக்கா இல்லையா, இல்லை அதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா, இன்னும் செட் ப்ராப்பர்ட்டியை உள்ளே வச்சுருக்காங்களா, செட் ப்ராப்பர்ட்டியை இன்னும் உள்ளே வச்சுருக்காங்க, இன்னும் எத்தனை வாரத்துக்கு உள்ளே வச்சுருப்பாங்கன்ற ஒரு கணிப்பு. அதுக்கப்புறம் அக்ஷயா அவங்க போரிங் கண்டஸ்டன்ஸ் நீ எப்பயோ சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாரம் ஏதோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் எதுவும் பண்ணலை, அவங்கள ஏன் உள்ளே வச்சுருக்காங்கன்றதை பற்றி எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். உங்களுக்கு எங்கள் சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ரெகுலராக எங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். பை.